வணக்கம். நான் உங்களுடைய கோச் அப்துல் நபி. இன்றைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் மேக்ஸிமம் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற பெரிய சேலஞ்ச் வந்து க்ளோசிங். இதில் தான் நிறைய பேருக்கு தடங்கள். இன்வைட் பண்ணிடுறாங்க, அதாவது லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க, இன்வைட் பண்ணிடுறாங்க, ஆன்லைன்லேயோ இல்லை ஆஃப்லைன்லேயோ ப்ரெசன்டேஷனுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறாங்க, ஏன் ப்ரெசன்டேஷனில் கூட உட்கார வச்சிடுறாங்க, அதுக்கப்புறம் க்ளோசிங்கில் கோட்டை விட்டுடுறாங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். க்ளோசிங் அப்படின்றது ஒரு பெரிய சப்ஜெக்டை. பட் டு ஸ்டார்ட் வித் ஒரு நாலஞ்சு பாயிண்ட்டை உங்ககிட்ட க்ளோசிங்க்கு தேவையான ஒரு ப்ராஸ்பெக்டை அவங்கள டிஸ்ட்ரிபியூட்டராக மாற்றுறதுக்கு தேவையான ஒரு நாலஞ்சு முக்கியமான பாயிண்ட்ஸ் இப்போ பார்ப்போம். இந்த நாலஞ்சு பாயிண்ட் மட்டும் பத்தாது க்ளோசிங்க்கு. பட் டு ஸ்டார்ட் வித் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு சேல்ஸ் க்ளோசிங்க்கு, அது ப்ராடக்டாக இருந்தாலும் சரி கான்செப்டாக இருந்தாலும் சரி, க்ளோசிங்க்கு முதல் விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஃபாலோ அப். ஃபாலோ அப் இஸ் கம்பல்சரி. நான் பலரை பார்க்குறேன், அவங்க ப்ரெசன்டேஷனில் உட்கார வச்சிடுறாங்க, அது ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ. ப்ரெசன்டேஷனில் உட்கார வைக்கிற ப்ராஸ்பெக்டை அதுக்கப்புறம் ஃபாலோ அப்பே பண்ண மாட்டேங்கிறாங்க. 99.9% ப்ராஸ்பெக்ட் அவங்களா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வரேன், நான் உங்கள் கூட ஜாயின் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ அப் இஸ் கம்பல்சரி. நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஐடியா இல்லைன்னா அதுக்கப்புறம் அவங்கள ப்ரெசன்டேஷனுக்கே உட்கார வச்சிருக்க வேண்டியது இல்லையே. நிறைய பேர் பண்ணுற பெரிய தப்பு என்னமோ, நீங்கள் ப்ரெசன்டேஷன் காட்டிட்டீங்கன்னா அவங்களே கொண்டு வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்டுக்குள்ளே காசோ இல்லை பிஸ்னஸ்க்குள்ளே என்ட்ரி பேமெண்ட்டையோ கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நோ, யூ மஸ்ட் ஃபாலோ. ஃபாலோ அப் இஸ் கம்பல்சரி. இரண்டாவது, டைம்லி ஃபாலோ அப். இது ரொம்ப முக்கியம். தமிழ் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, ஆறின கஞ்சி பழங்கஞ்சு அப்படின்னு. நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி பல பிரச்சனைகளில் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, அவங்க ப்ரெசன்டேஷன் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணணுன்ற எண்ணம் இருந்தால் கூட நீங்கள் உடனே அவங்கள ஃபாலோ பண்ணலைன்னா அவங்க அதுக்கப்புறம் அதை மறந்துடுவாங்க. அது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாலும் அதை மறந்துடுவாங்க. ஸோ டைம்லி ஃபாலோ அப். நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்து முடித்தா முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 5 to 10 minutes அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி ஃபாலோ அப் பண்ணணும். எப்படி பண்ணணும்? ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்களா, பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் வாங்க நம்ம சேர்ந்து பண்ணுவோம், சேர்ந்து கற்றுக்கிட்டு சேர்ந்து பண்ணுவோம்னு சொல்லணும். அப்படி சப்போஸ் அவங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருந்தால் ஒவ்வொரு க்வெஸ்சனையும் கேட்டு பொறுமையாக முதல்ல அவங்க சொல்கிறத கேட்கணும். கேட்டுட்டு ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் அவங்களுக்கு பதில் சொல்லணும். அவங்களுடைய கேள்விகள், அவங்களுடைய க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு சப்போஸ் ஆன்சர் கொடுக்க தெரியலனா, இந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல, நான் என்னுடைய சீனியர் பார்ட்னர்கிட்ட கேட்டு உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லுங்கள். தெரியாத பதிலை சொல்லறதோட சும்மா இருக்கலாம், குழப்பி விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டாங்க. தெரியலனா தெரியலன்னு சொல்லுங்கள். உங்கள் சீனியர் பார்ட்னர், சீனியர் லீடர்கிட்ட கேட்டு அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஒவ்வொரு கேள்விகளுக்கு கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க, சாய்ஸ் கொடுங்க. ஓகே அப்படின்ட்டாங்கன்னா, காலையில் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசியிருந்தீங்கன்னா இப்போ பண்ணலாமா இல்லை ஈவினிங் பண்ணலாமான்னு கேளுங்க. நீங்கள் சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க சூஸ் பண்ணுவாங்க, இப்போ ஜாயின் பண்ணுறீங்களா ஈவினிங் ஜாயின் பண்ணுறீங்களான்னு. அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுங்க. ஓகே, ஸோ டைம்லி ஃபாலோ. சுட சுட ப்ரெசன்டேஷன் காட்டின உடனே சுட சுட நீங்கள் ஃபாலோ பண்ணணும். மூணாவது, யூஸ் மேக்ஸிமம் டூல்ஸ். நல்லா கேட்டுக்கோங்க நண்பர்களே, யூ கேன் நெவர் பில்ட் எ பிக் பிஸ்னஸ் வித்தவுட் டூல்ஸ். இது ஆன்லைனில் இருந்தாலும் சரி ஆஃப்லைனில் இருந்தாலும் சரி, ப்ரெசன்டேஷன் முடித்த உடனே ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு ஃபாலோஅப்புக்கும் முடிவில் ஒரு டூல் அனுப்பணும். டூல் அப்படின்றது உங்கள் கம்பெனியுடைய ஒரு 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 பிடிஎஃப்பில் ப்ரௌசரோ இல்லை கம்பெனியுடைய வீடியோவோ
இல்லை உங்களுடைய கம்பெனியில் அச்சீவர்ஸோடைய டெஸ்டிமோனியோ இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இன்றைக்கி மக்களுக்கு பொறுமை இல்லை. ரொம்ப நேரம் மணிக்கணக்கில் ட்ரைனிங்னா அவங்களுக்கு அது அடுத்த கட்டம். ட்ரைனிங்க்கு வேணால் ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் டூ ஹவர்லாம் உட்காந்து கேட்பாங்க பார்ப்பாங்க. ஆனால் டூல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும். ஒன்று பிடிஎஃபில் இருக்கணும், இல்லைனா வீடியோ ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வீடியோ. அது வந்து அவங்களுக்கு ஐ ஓப்பனிங்காக இருக்கணும். அதை பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஆர்வம், கியூரியாசிட்டி, இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணணுன்ற அந்த ஆர்வத்தை ஊட்டுற மாதிரி டூல்ஸ் இருக்கணும். நீங்கள் உங்ககிட்ட டூல்ஸ் இல்லை, இந்த நல்லா கேளுங்க, ஃபாலோ அப்புக்கு க்ளோசிங்க்கு முக்கியமானதே டூல் தாங்க. ஃபாலோ அப்போடைய கீயே மந்த்ராவே டூல் தான். டூல்ஸ் இருக்கணும். டெய்லி ஒரு ஒரு டூல் அனுப்புங்க, இல்லைனா காலையில் ஒரு டூல் அனுப்புங்க, ஈவினிங் ஒரு டூல் அனுப்புங்க. மொத்தமாக அனுப்பாதீங்க, இரிட்டேட் பண்ணாதீங்க ப்ராஸ்பெக்டை. நான் நிறைய பார்க்குறேன் இந்த போஸ்டெல்லாம், எனக்கே 20-30 போஸ்ட்லாம் ஒன்றா அனுப்புறீங்க. எப்படி நான் அந்த மாதிரி கான்டாக்டே நான் வந்து கட் பண்ணிடுறது, க்ளோஸ் பண்ணிடுறது ரொம்ப வெறுப்பாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு கோட் அனுப்பலாம், 20-30 கோட்டை அனுப்புறது, அதுவும் மொத்தமாக பல்காக. ஸோ டூலையும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒன்று அனுப்புங்க, மேக்ஸிமம் ரெண்டு அனுப்புங்க. அதை அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஆர்வம் உண்டாகணும். ஓகே, இது பெரிய கம்பெனி தான், நல்ல ப்ராடக்ட் தான், இதில் நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியணும்னா உங்கள் கம்பெனியில் சம்பாதிக்கிறவங்களுடைய ஷார்ட் வீடியோ, டெஸ்டிமோனி வீடியோவோ அவங்களுக்கு அனுப்பணும். ப்ராடக்ட்டு ரிசல்ட்டு வந்த வீடியோஸ் அனுப்பணும், பிடிஎஃப் அனுப்பணும். இதுதான் டூல். டூலை அதிகமாக அதிகமாக சேகரிங்க. உங்களுடைய அச்சீவர்ஸ் எல்லாம் நீங்கள் பர்சனலாக போய் வீடியோ கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் சம்பாதிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட வீடியோ பண்ணி வைங்க, சம்பாதிக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸோட வீடியோ பண்ணி வைங்க, சம்பாதிக்கிற பிஸ்னஸ் மேனேஜர் வீடியோ பண்ணி வைங்க, இப்போ சம்பாதிக்கிற கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுடைய வீடியோ பண்ணி வைங்க. அப்படி அந்த வீடியோ ஒரு போது அவங்க கேட்குறாங்க, இப்போது எக்ஸ்வை நான் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கேன், நான் இந்த பிஸ்னஸ் ஒரு வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன், நான் இன்றைக்கி மாதம் வந்து 10,000-20,000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட் சொல்கிறத உங்களுடைய ப்ராஸ்பெக்ட் கேட்கும்போது, ஓ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணுறாங்களா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வீடியோ பண்ணி வைங்க, நான் ஹவுஸ் ஒய்ஃபுங்க, எனக்கு 3 பசங்க, நான் இந்த பிஸ்னஸ் 2 வருஷம் முன்னாடி பார்த்தேன், அதுக்கப்புறம் எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது, ஆனால் அதுக்கப்புறம் போக போக என்னுடைய லீடர்ஸ்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணி நான் இன்றைக்கி நல்லா பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் 40-50,000 ரூபா மாதம் சம்பாதிக்கிறேன். எனக்கு என் லைஃபே இந்த கம்பெனி தான் மாற்றிச்சு, இந்த பிஸ்னஸ் தான் மாற்றிச்சு, என்னுடைய ஃபேமிலியே இந்த கம்பெனி தான் மாற்றிச்சு, பிஸ்னஸ் தான் மாற்றிச்சு அப்படின்னு அவங்களுடைய உண்மையான அனுபவம், நல்லா கேட்டுக்கோங்க, இல்லாத அனுபவம் போடக்கூடாது. பொய் சொல்லி வியாபாரம் பண்ணாதீங்க. உண்மையா ஒரு 10,000 மாசம் சம்பாதிச்சாங்கன்னா அந்த 10,000 சம்பாதிச்சிட்டு இருக்காருன்ற விஷயத்தை அவர் வாயால சொல்லி அதை வீடியோ பண்ணி உங்களுடைய ப்ராஸ்பெக்ட்டுக்கு அனுப்புங்க. நிறைய அனுப்பாதீங்க, ஒரு நாளைக்கு 1 இல்லை 2. இது ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் அமுச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் அவங்க மைண்டை ஓப்பன் பண்ணும். அப்படி ஓப்பன் ஆனால் தான் அவங்க உங்களுக்கு திருப்பி உங்கள் லைனுக்கு வருவாங்க, அவங்க உங்களோட பிஸ்னஸில் ஜாயின் பண்ணுவாங்க. ஃபால் அடுத்தது 4வது, நீங்கள் இன்விடேஷன் ஃபோன் பண்ணி பண்ணுங்க, எல்லாம் ஃபோனில் பண்ணுங்க, ஆனால் ஃபாலோ அப் மட்டும் வீடியோ காலில் பண்ணுங்க. ஐ டு ஐ அவங்கள பார்த்துக்கிட்டு வீடியோ காலில் பண்ணால் கன்வர்ஷன் அதிகமாக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். வீடியோ காலில் நீங்கள் ஃபாலோ அப் பண்ணுங்க. 5வது, முடிக்கிறதுக்கு முன்னாடி, பி பேஷண்ட், பொறுமையாக இருங்க. ஓகே, நோன்னு சொன்னவங்கெல்லாம் ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக எஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்பிக்கையோட பொறுமையாக நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க, வெற்றி உங்களுக்கு நிச்சயம். நன்றி, வணக்கம்.